வணக்கம் மகளிர் நாடு முழுவதும் இப்போ கொரோனா வைரஸ் வந்து பரவிட்டு வரதால இருபத்தொரு நாட்கள் வந்து ஊரடங்கு வந்து பிறப்பிச்சிருக்காங்க இந்த இருபத்தொரு நாளை கூட தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு ஒரு இளம்பெண்ணை ஒரு இளைஞர் பலாத்காரம் செய்திருக்கிறார் இந்த சம்பவத்தை பற்றிய பின்னணியை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி குறிப்பு வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் விலாத்தி அருகே இருக்கக்கூடிய பல்லாக்குளத்துல தான் நடந்திருக்கு இந்த பல்லாக்குளத்தை சேர்ந்த லிங்கம் என்பவரின் மகன் தான் செல்லத்துறை இவருடைய வயது வந்து இருபத்தி ஆறு இவர் ஒரு கூலி தொழிலாளி இவருக்கு ஃபேஸ்புக் மூலம் ஒரு பதினேழு வயது நிரம்பிய ஒரு கல்லூரி மாணவியுடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கு அந்த மாணவி கிட்ட நான் ஒரு பட்டதாரி அதாவது நான் ஒரு கூலித் தொழிலாளி அப்படிங்கிறத மறைச்சிட்டு நான் ஒரு பட்டதாரி அப்படிங்கிற மாதிரி அந்த பதினேழு வயது கல்லூரி மாணவி மாணவிகிட்ட வந்து பேசி பழகிட்டு வந்திருக்காங்க இந்த பழக்கமானது நாளடைவில் இவங்களுக்குள் காதலாக மாறியிருக்கு கிட்டத்தட்ட வந்து ஆறு மாதங்களாக அந்த பதினேழு வயது கல்லூரி மாணவியுடன் இவர் ஃபேஸ்புக் மற்றும் வாட்ஸ்அப் மூலமாக வந்து பழகிட்டு வந்திருக்கார் ஒரு கட்டத்தில் அதாவது இந்த ஊரடங்கில் வந்து இந்த மனைவியை எப்படியாவது வந்து திட்டம் போட்டு பழிவாங்கணும் வாங்கணும் திட்டம் போட்டு அந்த பெண்ணை வந்து கற்பழிக்கணும் அப்படின்னு சொல்லி மாதிரி திட்ட போட்டிருக்காரு அப்படின்னா நம்ம ரெண்டு பேர் வந்து திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுக்கிட்ட சொல்லியிருக்காரு நீ வா வேக வா ஊரடங்கு தானே இப்போ யாருமே இருக்க மாட்டாங்க கோயிலில் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு கோயிலில் வந்து ரகசியமாக வந்து திருமணம் செஞ்சுக்கலாம் உனக்கு இப்போ பதினேழு ஆகுது உனக்கு எப்போ வந்து பதினெட்டு ஆகுதோ அப்போ நம்ம திருமணம் செஞ்சுக்கிற விஷயத்த வந்து வெளியில் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பதினேழு வயதான கல்லூரி மாணவியை செல்லுத்துறை வந்து அழைச்சிருக்காரு இது முதல்ல வந்து இந்த மாணவியும் வந்து மறுத்துருக்காங்க வேண்டாம் நம்ம ஊர் அறிய வந்து திருமணம் செஞ்சுக்கலாம் பதினேழு வயசாக இன்னொரு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லூரி மாணவியும் சொல்லியிருக்காங்க ஆனால் செல்லத்துறை தொடர்ந்து பேசி பேசி அந்த அந்த பதினேழு வயது கல்லூரி மாணவியோட மூல செலவை செஞ்சு ஒரு கிடத்தில் அந்த மாணவியும் இதற்காக ஒத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் செல்லத்துறை சொன்ன மாதிரி நீங்கள் காலையில திருமணிக்கலாம் நம்ம வீட்டை ஒட்டி வெளியே வந்துட்டு நம்ம போய் திருமணம் செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வீட்டில் ஒன்று விட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி கல்லூரி மாணவியும் வந்து வந்திருக்காங்க காலையிலேயே லிங்கத்துறையை வந்து அந்த மாணவியை பிக்கப் பண்ணிவிட்டு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறத அழைச்சிட்டு போயிருக்காரு ஆனால் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகாமல் கோயில் செல்ல வழியில் வந்து ஒரு பாலம் இருந்திருக்கு அந்த பாலத்துக்கு அடியில் வந்து அந்த மாணவியை கூட்டிகிட்டு போயிருக்காரு கூட்டிகிட்டு போயிட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருக்காரு பேசிட்டு போ பேச அந்த கேப்பில் வந்து அந்த பெண்ணுக்கோட திருமணம் செஞ்சுக்கிற மாதிரி ஆசை வார்த்தைகளுக்கு கூட நம்ம திருமணம் செஞ்சுக்க போகிறோம் அதனால் நம்ம வந்து நைட்டு வந்து நம்ம வந்து முதலீடு வேண்டாம் நம்ம பகலே வந்து முதலீடு கொண்டாடலாம் அப்படி இப்படின்னு சொல்லி கே முளை செலவு செஞ்சு அந்த பெண்ணோட அவர் வந்து தனிமையிலும் இருந்திருக்காரு தனிமையில் இருந்த பிறகு அந்த பெண் அந்த கல்லூரி மாணவி சரி வாங்க போய் கோயிலில் போய் திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அழைக்கும் போது நான் உன்ன திருமணம் செஞ்சிக்க மாட்டேன் நான் என்ன பிளான் பண்ணணும் அது முடிஞ்சிருச்சு அதை நிறைய வைத்துட்டேன் இதுக்கப்புறம் நீ எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த மாணவியை வந்து கலட்டி விட்டுட்டு அவர் போயிட்டார் நான் வந்து ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து அந்த மாணவி வீட்டில் போயிட்டு நடந்த சம்பவத்தை பற்றி சொல்லி கதறி அழுதுருக்காங்க இந்த மாதிரி நான் இவரை காதலித்தேன் இவர் வந்து என்னை கூட்டிகிட்டு போயிட்டு திருமணம் செஞ்சுக்கிறத சொல்லிவிட்டு என்னை இந்த மாதிரி பண்ணிவிட்டாரு அப்படின்னு சொல்லி பெற்றோர போய் அழுதுருக்காங்க உடனே பெற்றோர்கள் வந்து செல்லத்துறையுடைய பெற்றோர்கள் அழைச்சி பேசியிருக்காங்க இந்த மாதிரிப்பா நடந்து போச்சுப்பா அவன் பையன் வந்து என் பொண்ணு ஏமாற்றிட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து அப்படிலாம் கிடையாது எங்கள் பையனை நாங்கள் ஒழுக்கமாக கண்ணியமாக வளர்த்துருக்கோம் எங்கள் பையன் அப்படிலாம் செஞ்சிக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல அதுக்கப்புறம் வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பெற்றோர்கள் அதாவது பதினேழு வயது சிறுமியுடைய பெற்றோர்கள் காவல் நிலையத்தை போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் காவல் வரலன் செல்லத்துறைய அழைச்சி போது செல்லத்துறை நடந்தது உண்மைதான் அப்படின்னு சொல்லி அவர் ஒத்துக்கிட்டாரு இதனால செல்லத்துறையை வந்து இப்போ போக்சோ சட்டத்தினுக்கு வந்து கைது செஞ்சிருக்காங்க இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம பதிவு பண்ணுங்க